பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். இந்த ட்ரெய்லர் வெளியிடுகிற இந்த விழா உண்மையிலேயே ஒரு சிறப்பான விழாவாக, ஏற்கனவே நான் சில ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு சென்ற போதெல்லாம் கூட இது மிகுந்த மக்கள் திரளோடு, பிரமுகர்கள் திரளோடு, பல துறைகளுடைய ஆளுமைகளுடைய திரளோடு வெளியிடப்படுகிற ட்ரெய்லராக இந்த ட்ரெய்லர் அமைந்திருக்கிறது. சிவன் ராஜா அவர்கள் எழுதி தயாரித்திருக்கிற சமூக விரோதி என்கிற இந்த தலைப்பே ஒரு வித்தியாசமான தலைப்பாக, இந்த படத்தினுடைய பெயரே ஒரு வித்தியாசமான தலைப்பாக இருக்கிறது. இங்கே ஏற்கனவே அவர் இங்கே இந்த படத்துக்கான அறிமுக உரையை நிகழ்த்துகிற போது, நாமெல்லாம் சமூக விரோதிகளை திரைப்படங்களிலே சிருஷ்டிப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் சமூக விரோதிகள் உருவாவதற்கான அடிப்படையாக யார் இருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காண வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிற செய்தியை இங்கே எடுத்து சொன்னார்கள். ஏனென்றால் சமூகத்திலே பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள், சாதிய ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், ஆண் பெண் அடிமை என்கிற பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற இந்த சமூகம்தான், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற காரணத்தினாலே சமூகத்திலே முரண்பாடுகளும் மோதல்களும் அதிகரிக்கிற இந்த சூழ்நிலையில், ஆதிக்கம் படைத்தவர்கள் எப்போதுமே மக்களை அடக்கி ஆளுவதற்கு பலவிதமான வழிமுறைகளை கையாளுகிறார்கள். அதிலே ஒரு முக்கியமான வழிமுறை தான் சமூக விரோதிகளை ஊக்குவிப்பது, சமூக விரோத நடவடிக்கைகளை அதிகரிப்பது, ஒட்டுமொத்த சமூகத்தையே குற்றவாளிகள் போல, ஒட்டுமொத்த சமூகத்தையே பாதிக்கப்படுகிற அப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கைகளை ஈடுபடுவது எல்லாமே அவர்கள் தான் செய்கிறார்கள். சமூகத்திலே இன்றைய தினம் உருவாகியிருக்கிற போதை கலாச்சாரம் சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு நாளும் தவணை முறையிலே கொலை செய்து கொண்டிருப்பதைப் போல இந்த சமூகத்திலே போதை கலாச்சாரம் பரவி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஏதோ மக்கள் விரும்பி தானாக ஏற்றுக்கொள்வதில்லை, தானாக பழகிக்கொள்வதில்லை, இவர்களெல்லாம் உருவாக்குகிற சில சக்திகள் தான் இவைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சக்திகளை அடையாளம் காண வேண்டும், அப்படிப்பட்ட சக்திகளை சமூகத்தின் முன்னாலே குற்றவாளியாக்க வேண்டும், அப்படிப்பட்ட சக்திகளை அப்புறப்படுத்தி சமூகத்தை ஒரு சமநில சமூகமாக ஆக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த படம் தயாரிக்கப்பட்டதாக நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற தோழர் சயோன் ராஜா அவர்களுக்கும், மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற பல நடிகர்கள் மிக சாதுரியமாக அந்த படத்தை பார்க்கிற போது உண்மையிலேயே அதிர்ச்சி ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வளவு திறமையோடு அந்த நடிப்பு திறமையை வெளிப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் மிக அதிகமாக அறிமுகமானவர் மேடையிலே அமர்ந்திருக்கிற நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஒரு அரசியல் தலைவராக, இலக்கியவாதியாக, பட்டிமன்ற நடுவராக, ஒரு ஆளுமையோடு தமிழகத்தில் இருக்கிற இலக்கிய உரையாற்றலாக இருக்கிறவர் இந்த திரையுலகத்திலேயும் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறார் என்கிற முறையில் அவரும் இந்த படத்திலே நடித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த வகையில் நிச்சயமாக ஒரு சமூகத்திலே ஆழமாக புறையோடி போயிருக்கிற ஒரு பிரச்சனையை மையமாக கருப்பொருளாக கொண்டு இந்த படம் தயாரிக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த திரைப்படம் நிச்சயமாக தமிழ் சமூகத்திலே ஒரு முத்திரையை பதிக்கும் என்பதை நான் பெருமையோடு உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மக்கள் மத்தியிலே முத்திரையை பதிப்பது மட்டுமல்ல, நிச்சயமாக திரைப்பட துறையிலே பல நல்ல அவார்டுகளை பெற்று இந்த படம் திகழும் என்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் எல்லா வகையிலும் வெற்றி பெற எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் உண்டு என்பதை தெரிவித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.